ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு டிஃப்ரெண்டான ஹிஸ்டாரிக்கல் ஜாம்பி மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர்ல கான்செப்ட் என்னன்னா, சீனால இருக்க கிங் கண்ட்ரி கொரியால இருக்க ஜேசன் நாட்டை ஆட்சி பிடிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த ஜேசன் நாட்டோட அரசர் அவங்களை எதிர்க்காம எதிரி நாட்டு பேச கேட்டுட்டு தன்னோட சொந்த மக்களான ஜோசன் நாட்டு மக்களே கொடுமைப்படுத்துறாரு. அந்த மக்கள் எந்த கோரிக்கைகளை முன் வச்சாலோ அதப்படி இந்த அரசர் நடக்கிறதே இல்ல. அந்த மக்கள் சொல்றதையும் கேக்குறது இல்ல. அதையும் மீறி இந்த அரசருக்கு எதிராக யாராவது புரட்சி செஞ்சாங்கன்னா அவங்கள தேச துரோகிகள்னு கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லி அவங்கள கைது செஞ்சிடறாரு. அது மட்டும் இல்லாம அந்த அரசருக்கு சுயமா ஒரு முடிவெடுக்கவே தெரியாது. அவருக்கு கீழே ஒரு அமைச்சர் இருப்பாரு, அவர் பேரு கிம். அந்த ஆள் என்ன சொல்றாரோ அதப்படி கேட்டுக்கிட்டு தான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டோட அரசரை போட்டு தள்ளிட்டு தான் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி அமைச்சர் ஒரு பக்கம் ஆசைப்பட்டு இருக்காரு. இந்த டைம்ல அந்த ஜேசன் நாட்டுக்குள்ள ஜாம்பி வைரஸும் பரவுது. மக்கள் எல்லாருமே ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி எதுவுமே அந்த அரசர் கவலைப்படுறது இல்ல. அந்த டைம்ல இந்த நாட்டுக்கு நம்ம படத்தோட ஹீரோ வராரு. அவர் இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தினாரா இல்லையா, அமைச்சர் கிட்ட இருந்து அந்த அரச பதவியை காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்ற ஸ்டோரி தான் இந்த ராம்பேண்ட். 2017 கொரியால ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹாரர் மூவி. அண்ட் வெல்கம் டு செலிபிரிட்டி மிஸ்ட்ரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தன் ஒரு யூரோப்பியன் கப்பலுக்குள்ள இல்லீகலா கன்னையும் கன் பவுடரையும் வாங்கிட்டு இருக்கான். ஆனா அந்த கப்பலுக்குள்ளேயே ஒரு ஜெயில ஒரு ஜாம்பி அடைக்கப்பட்டிருக்கு. இவன் அதை பார்த்துட்டு அந்த யூரோப்காரங்க கிட்ட இருந்து கன்னையும் கன் பவுடரையும் மட்டும் வாங்கிட்டு வந்துருவான். அப்படி வந்த அவன் தனியா ஒரு இடத்துக்கு போறான். அங்க போனா நிறைய பேர் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுற அந்த அமைச்சரையும் இந்த நாட்டை ஒழுங்கா பார்க்காத அந்த அரசரையும் எதிர்த்து புரட்சி பண்ற புரட்சியாளர்கள். இவங்க எல்லாருமே அந்த நாட்டு மக்களை எதிரி நாட்டு கிட்ட இருந்தோ அந்த அமைச்சர் அந்த அரசர் கிட்ட இருந்தோ காப்பாத்த நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இவங்க அந்த அமைச்சர் கிம் கிட்ட சிக்கிடுறாங்க. இவங்க எல்லாருமே கைது பண்ணி அரண்மனைக்கு கொண்டு போய் விசாரிக்கிறான் அந்த அமைச்சர் கிம். உங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கா, இந்த புரட்சிக்கு மூல காரணம் யாரு, உங்களுக்குள்ள ஒரு தலைவர் இருப்பான்ல அவன் யாருன்னு சொல்லி நம்ம அமைச்சர் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வாய திறக்கிற மாதிரியே இல்ல. இப்ப இன்னொருத்தர் இன்ட்ரோ பண்றாங்க, இவர் இந்த அரசனோட மூத்த பையன். இவர் தன்னோட தம்பிக்கு ஒரு லெட்டர் எழுதி இதை எடுத்துட்டு போய் எப்படியாவது தம்பி கிட்ட சேர்த்திருங்கன்னு சொல்லிட்டு இப்ப அரசர் முன்னாடி போய் நிக்கிறாரு. இந்த புரட்சியாளர்கள் எல்லாம் விட்டுருங்க, இந்த புரட்சிக்கெல்லாம் காரணமே நான் தான் சொல்ல. அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம அரசரும் நம்ம அமைச்சரும் பண்ற வேலையெல்லாம் இந்த மூத்த பையனுக்கு பிடிக்கல. தன்னோட சொந்த மக்களையே இந்த அரசர் கொடுமைப்படுத்துறதாலையும் எதிரி நாட்டு பேச்ச கேட்டுட்டு தன்னோட மக்களோட கோரிக்கைகளை இந்த அரசர் நிறைவேற்றதே இல்ல. சோ அதனாலதான் இந்த மூத்த பையன் அந்த அரசருக்கே தெரியாம இந்த புரட்சியை தொடங்கியிருக்காரு. இந்த புரட்சியாளர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவரே அங்க தற்கொலை பண்ணிக்கிறாரு. பார்த்து அந்த அமைச்சர் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இவன் அவுட்டு, இனி இவங்க அப்பா மட்டும்தான், அந்த சின்ன பையன் உதவாக்கற அவனையும் போட்டு தள்ளிட்டு நம்ம இந்த நாட்டுக்கு அரசர் ஆகிரலாம்னு சொல்லி பிளான் பண்றான். இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இந்த நாட்டுக்குள்ள எல்லாருமே ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி ஜாம்பியா மாறினாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் சீன்லயே அந்த யூரோப்பியன் கப்பல் மாதிரியே இன்னொரு கப்பல் இருக்கும். அந்த கப்பலை இந்த புரட்சியாளர்கள் கொள்ளையடிக்க பார்ப்பாங்க. கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஜாம்பி இருக்கும். அந்த ஜாம்பி கிட்ட அந்த புரட்சியாளர்கள்ல ஒரு வீரன் கடி வாங்கிடுவான். சோ அவன் ஊருக்குள்ள வந்து மத்த இருக்கிறவங்க எல்லாருமே கடிச்சு அங்க இருக்க எல்லாருமே ஜாம்பியா மாறிடுவாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க அவங்க அண்ணன் அனுப்பின லெட்டர் நம்ம ஹீரோக்கு வந்து சேருது. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் நம்ம அரசரோட ரெண்டாவது பையன். இப்ப நம்ம ஹீரோவோட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். ரெண்டு பேருமே அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த நாட்டுக்குள்ள போய் பார்த்தா நாடே சுடுகாடு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை உள்நாட்டு போரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோவை கொல்ல அந்த அமைச்சர் கிம் நிறைய ஆளுங்களை அனுப்பி விட்டு இருப்பான். அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை கொல்ல முயற்சி பண்றாங்க. நம்ம ஹீரோ சண்டை போட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வருது. அங்க இருக்க எல்லாரையுமே கடிச்சு கொதருது. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாரு, பட் அவரால் முடியல. அந்த டைம்ல அங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு அம்ப விட்டு இந்த ஜாம்பி எல்லாத்தையுமே தசை திருப்பி விடுறா. இவதான் அவன் படத்தோட ஹீரோயின். அந்த பொண்ணோட சேர்ந்து நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாருமே ஒரே நிமிஷத்துல அங்க இருக்க ஒட்டுமொத்த ஜாம்பியையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப அந்த கேங்லயே ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இருப்பாரு. அவர் பேரு தான் பார்க்கு. ஹீரோவோட அண்ணன் ஆரம்பிச்ச புரட்சி படையில ரொம்பவே முக்கியமான ஒருத்தர். இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லாருமே உங்க அண்ணனோட புரட்சி படையில இருந்தவங்க. உங்க அப்பா நாட்டு மக்களை ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை எதிர்த்து போராடுற புரட்சி படையை சேர்ந்தவன் தான் நாங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இவங்களை பார்த்தா சந்தேகமாவே இருக்கு. இவ்வளவு பிரச்சனை போதாதுன்னு புதுசா இந்த மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாறிட்டு வராங்க. இது எந்த விதமான நோயினே தெரியல, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எங்களுக்கு உங்களால மட்டும்தான் உதவி பண்ண முடியும், நீங்க தான் எங்களுக்கு இருக்க ஒரே தீர்வுன்னு சொல்லி நம்ம பார்க்க சொல்றாரு. நம்ம ஹீரோ இவங்களை நம்புற மாதிரியே இல்ல. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச எல்லா மக்களும் ஒரு முகம் மாதிரி போட்டு செட்டில் ஆகி இருக்காங்க. அவங்களுக்கு சரியான சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. இப்ப இந்த பார்க் என்ன சொல்றாருன்னா, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு சாப்பாடு தண்ணியாவது அரசர்கிட்ட சொல்லி அனுப்பி
அனுப்பி வைங்கன்னு சொல்றாரு. நாளைக்கு காலையில நீங்க அரண்மனைக்கு போய் இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் அரசர்கிட்ட தெளிவா சொல்லுங்க அப்படி சொல்லி சில படைகளை இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து காப்பாத்த எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி கண்டுக்கிறதே இல்ல. ஏன் இப்பவே அரண்மனைக்கு போனேன்னு கேக்குறாரு. ஜாம்பிஸ் எல்லாம் நைட்டு நேரம் மட்டும்தான் வரும், காலையில வராது, அதுக்கு வெளிச்சம்னா பயம்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காம அப்படியே போய் படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில அரண்மனை காட்டுறாங்க. அங்க அந்த அரசர் உட்கார்ந்து விருந்தே சாப்பிட்டு இருக்காரு. இங்க இந்த மக்கள் உணவு இல்லாம தண்ணி இல்லாம பசி பஞ்சத்துல இருக்காங்க. ஆனா இந்த அரசர் பாருங்களேன் எப்படி விருந்து சாப்பிட்டு இருக்காருன்னு. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது அந்த அரண்மனையில இருக்க ஒரு பொண்ணு ஜாம்பியா மாறி நம்ம அரசரோட கைய கடிச்சிடுறா. அப்பயும் அந்த அரசர் ஏதோ அவளுக்கு நோய்தான் வந்திருக்கு, அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை பத்தி நம்பாம அவளை கொல்ல உத்தரவிட்டுறாரு. இப்ப ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட்டும் அரண்மனைக்கு போக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பார்க்கும் மத்தவங்க எல்லாம் வந்து இங்க நடந்த எல்லாத்தையுமே அரசர்கிட்ட விலாவாரியே எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ இதை கண்டுக்கிறதே இல்ல. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பார்த்து எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, சோ அதனால நாங்களும் உங்க கூட வரோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி அரண்மனைக்கு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம இவங்களையும் கூட்டிட்டு அரண்மனையை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க காவலாளிகள் இளவரசரை மட்டும்தான் அரண்மனைக்குள்ள விடுவோம், மத்தவங்க யாருமே உள்ள விட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சரி நான் மட்டும் தனியா போய் அரசரை பார்த்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றேன்னு சொல்றாப்ல. இப்ப நம்ம பார்க்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து தனியா பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் அரசர்கிட்ட மட்டும் சொல்லுங்க, தயவு செஞ்சு அங்க இருக்க எந்த ஒரு அமைச்சர்கிட்டயும் வளரிடாதீங்க. ஏன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா, உங்க அண்ணனோட சாவுக்கு அந்த அமைச்சர் கிம் தான் காரணம். ஆக்சுவலா இங்க நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே அந்த அமைச்சர் தான் காரணம். அவர் தான் ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க அரசர் எதிரி நாட்டோட பேச்சை கேட்டுட்டும் எங்களை எல்லாருமே கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே தெளிவா புரிய வருது. நம்ம நாடே மோசமா போய்கிட்டு இருக்குன்னு இப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்க போறாரு. இப்ப இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த காவலாளி அமைச்சர் கிம் கிட்ட போய் சொல்லிடுறான். அவர் என்ன சொல்றாருன்னா, இளவரசர் கூட வந்த எல்லாரையுமே கைது பண்ணிருங்க, இளவரசரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாப்ல. இப்ப நம்ம ஹீரோ அரண்மனைக்குள்ள போய் அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. அவங்க அப்பா நம்புற மாதிரியே இல்ல, இதே மக்கள் எல்லாம் மிருகம் மாறிக்கிட்டு இருக்காங்களா, அது எல்லாமே வதந்தி, நம்ம தேச துரோகிகள் பரப்பி விட்ட வதந்தி, இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்பவே கேவலமா போய்கிட்டு இருக்காங்க, இந்த நாடு ரொம்ப கேவலமா போய்கிட்டு இருக்கு, அதனால கூடிய சீக்கிரத்திலேயே இந்த நாடு கிங் கண்ட்ரி கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம இளவரசன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நானே அந்த மக்கள் உயிருக்கு போராடுறத நேர்ல பார்த்தேன், நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க, நீங்க இங்க இருக்க சில எச்ச பசங்க பேச்ச கேட்டுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இப்ப அந்த அரசர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு அரச பதவி ஆசை வந்துருச்சோ, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அரச பதவி மேல எல்லாம் ஒரு ஆசையும் இல்ல, உங்க நாடு உங்க மக்கள் நீங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போங்க, நான் எங்க அண்ணியையும் அந்த குழந்தையையும் கூப்பிட்டு போக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த நாட்டு அரசர்கிட்ட நாட்டுக்கு ஓடி போயிருக்கும் கலைநிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு.
வேணா தயாரா இருப்போம், எந்த முடிவு வேணா எடுக்க நாங்க ரெடி, இந்த நாடே நீ ஏன் கண்ட்ரோல்னு சொல்றான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அமைச்சர் கிம்மும் மத்த அமைச்சர்களும் சேஃபா அவங்களோட இடத்துக்கு போயிடுறாங்க. இப்ப அந்த அரண்மனை ஃபுல்லா ஜாம்பியா இருக்கு. நம்ம ஹீரோ தனியாளான்னு போராடி அவங்க அண்ணிய காப்பாத்தி எப்படியோ சேஃப் ஆயிருவாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க அண்ணியும் இந்த அமைச்சர் அந்த பார்க்கையும் மத்தவங்களையும் ஒரு ஜெயில அடைச்சு வச்சிருப்பான்ல, அந்த ஜெயில போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா காவலாளிகள் எல்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அரசர் செத்து போயிட்டாரு, அரண்மனை ஃபுல்லா நிறைய பேர் மிருகத்தனமா மாறிக்கிட்டு இருக்காங்க, சோ இருக்கிற படைகள் எல்லாம் வச்சு எப்படியாவது அவங்கள சமாளிங்க, அவங்க யாரையுமே வெளியே விட்டுறாதீங்க, வெளியே மட்டும் அவங்கள விட்டீங்க இந்த நாடு முழுக்க அவங்க எல்லாருமே மனித மிருகமா மாறி சுத்துவாங்க, சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ பார்க்கையும் ஹீரோயினையும் மத்த எல்லாரையுமே அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாரு. இப்பதான் அந்த இடத்துல இன்னொருத்தரை காட்டுறாங்க. இவரை நம்ம ஸ்டார்டிங் சீன்லயே பாத்துருப்போம். இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அந்த அமைச்சர் தான். ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தன் ஜாம்பியா மாறி இருப்பான், அவனை அந்த யூரோப்பியன் கப்பல்ல ஒருத்தன் அடைச்சு வச்சிருப்பான். சோ இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே இவரு முன்னாடியே அமைச்சர் கிட்ட சொல்லிருக்காரு. ஆனா அந்த அமைச்சர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த யூரோப்பியன் காரனை அடிச்சு போட்டுட்டு அந்த ஜெயில இருந்து அந்த ஜாம்பிய தப்பிக்க விட்டுருவாப்ல. சோ அதுக்கப்புறமா அந்த கப்பலை அப்படியே விட்டுருவாரு அந்த அமைச்சர். சோ அதுக்கு அடுத்து மூணு நாளுக்கு அப்புறமா தான் இந்த புரட்சியாளர்களா சேர்ந்து அந்த கப்பலை கொள்ளையடிக்க போயிருக்காங்க. அந்த டைம்னு பார்த்துதான் அங்க ஒருத்தன் ஜாம்பியா உருமாறி இருப்பான், அவன் அந்த புரட்சியாளர்கள ஒருத்தனை கடிச்சிருவான். சோ அதனாலதான் அந்த நாட்டுக்குள்ள அப்படியே ஜாம்பி வைரஸ் பரவி எல்லாருமே ஜாம்பியா மாறி இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இப்ப இந்த ஆளு சொல்ல நம்ம ஹீரோக்கும் மத்த எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அங்க நிறைய ஜாம்பிஸ் வந்துருது. நம்ம ஹீரோவும் பார்க்கும் எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க அந்த ஜாம்பிஸ தடுக்க. கடைசியா ஒரு சின்ன ஜன்னல் ஓட்ட வழியா எல்லாருமே தப்பிச்சு போயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவையும் மத்தவங்களையும் ஜாம்பி துரத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த காவலாளி மத்த காவல் படையெல்லாம் சேர்த்துக்கிட்டு அரண்மனையை விட்டு எந்த ஜாம்பிஸும் வெளியே போகாதபடி அந்த ஜாம்பிஸோட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த அமைச்சர் இந்த நாட்டை எப்படி கைப்பற்றலான்னு மத்த அமைச்சர்களோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த அமைச்சர் மத்த அமைச்சரோட சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்கான். என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சக்கு அப்புறமா எல்லாருமே செத்து போயிருவாங்க, நமக்கு எதிரானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, சோ அதனால நம்ம இந்த நாட்டை புதுசா ஆள போறோம்னு சொல்லி அந்த அமைச்சர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதுல ஒரு அமைச்சர் என்ன சொல்றான்னா, யாருமே இல்லாத நாட்டை எப்படியா ஆள போறேன்னு சொல்லி கேட்க என்னையாடா எடுத்து பேசுறேன்னு சொல்லி அந்த அமைச்சரையும் போட்டு தள்ளிடுறான். இப்ப நைட்டு முடிஞ்சு பகலாக ஆரம்பிக்குது. இப்ப அங்க இருக்க எல்லா ஜாம்பிஸும் இருட்டான இடத்தை தேடி போகுது. இப்ப நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் சேர்ந்து அங்க இருக்க எல்லாருமே போய் பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா காவல் படையில சேர்ந்தவங்க முக்காவாசி பேர் இறந்து போயிடுறாங்க. அவங்க நாட்டுக்காக எவ்வளவு விசுவாசமா இருக்கான்னு பாருங்க. இப்ப அங்க இருக்கிற ஒரு காவலாளிக்கு ஜாம்பி கடிபட்டுருது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இளவரசியை தயவு செஞ்சு நான் கொலை பண்ணிருங்கன்னு சொல்றாரு. நீங்க இன்னும் ஜாம்பியா மாறல, நீங்க ஜாம்பியா மாற வரைக்கும் நம்ம மக்களுக்காக நம்ம நாட்டுக்காக நீங்க பாடுபடணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, மத்த காவலாளிகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த நாட்டுல இருக்க எல்லை வீரர்களையும் மீதம் இருக்க அந்த நாட்டு மக்களையும் உதவிக்காக கூப்பிடுவாங்க. நீங்க போகும்போதே ஜாம்பியா மாறிட்டீங்கன்னா உங்க சுத்தி இருக்க காவலாளிகள் எல்லாருமே உங்களை கொன்றுவாங்க. சோ கவலைப்படாதீங்க, நீங்க கடைசி வரைக்கும் நாட்டுக்காக உழைக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாப்ல. உயிரோட இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போயிருவோம், என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் கப்பல் ரெடி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இங்க இருக்க எல்லாரையும் மட்டும் காப்பாத்தினா போதுமா, அப்ப நம்ம நாட்டு மக்கள் இவங்களே நம்பி அந்த நாட்டு மக்கள் அங்க காத்துட்டு இருக்காங்க, நிறைய படை வீரர்கள் வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்னு சொல்லி அங்க மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம ஏமாத்த கூடாது, உங்க அண்ணனோட கடைசி ஆசை கூட அதுதான், இந்த நாட்டு மக்களை எப்படியாவது நீ காப்பாத்தணும் அப்படிங்கறதுதான் சொல்லி அவங்க அண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்குள்ளேயே இந்த நாட்டை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கறத ஒரு வெறி வருது. மத்த எல்லாருமே பாக்குறாங்க, அவங்களும் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க இளவரசே அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா பிளான் போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜாம்பிஸ்க்கு நெருப்புனா பயம், சோ அதனால அரண்மனையை சுத்தி ஃபுல்லா வைக்கப்போற போட்டு அங்க எண்ணெய் எல்லாம் ஊத்தி கரெக்டா அந்த ஜாம்பிஸ் வரும்போது நெருப்ப பத்த வச்சிருவோம். அரண்மனைக்குள்ள ஒரு ட்ரம்ம வச்சு அந்த ட்ரம்ப தட்டுனா அந்த சத்தத்தை கேட்டு இந்த ஜாம்பிஸ் எல்லாம் இந்த பக்கம் வரும், சோ நம்ம நாட்டு மக்களை காப்பாத்த இங்கிருந்து போயிருவோம். சோ இந்த ஜாம்பிஸ் எல்லாம் விரட்டணும் அப்படின்னா நிறைய கன் பவுடர், நிறைய எண்ணெய், கன்ஸ் எல்லாம் தேவைப்படும். இது எல்லாமே ஆயுத கிடங்குல தான் இருக்கும். ஆனா அந்த ஆயுத கிடங்குல தான் இப்ப அந்த அமைச்சர் இருக்கான். இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க அந்த அமைச்சருக்குள்ளேயே ஒருத்தன் ஜாம்பியால கடிபட்டு இருப்பான் போல, அவன் ஜாம்பியா மாறி இந்த கிம்மை தாக்க வரான். இவன் என்ன பண்றானா, எப்படியோ அந்த ஜாம்பிய போட்டு தள்ளிடுறான். ஆனா நம்ம கிம்மோட கையில ஜாம்பி கடிபட்டுருது. இப்ப அந்த ஜாம்பியால கடிப்பட்ட கைய இவன் வெட்டிடுறான். இதனால அவன் முழுசா ஜாம்பியா மாறாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து கன்னு கன் பவுடர் எண்ணெய் எல்லாம் எடுக்க போறாங்க. அங்க போனா அந்த அமைச்சரும் மத்த எல்லாருமே சேர்ந்து ஜாம்பியா மாறி ஹீரோவையும் மத்தவங்க எல்லாரையுமே கடிக்க வராங்க. நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் எவ்வளவோ சண்டை போட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த அமைச்சர் கிம் கிட்ட மாட்டிடுறான். நம்ம ஹீரோவை கண்ணு முன்னாடியே அவரோட அசிஸ்டன்ட அந்த அமைச்சர் போட்டு
தள்ளிடுறான். இதுல ரொம்பவே நம்ம ஹீரோ கோபமாயிடுறாரு. கிடைச்ச பொருளெல்லாம் எடுத்துட்டு அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இவங்க நிறைய பேரை இழந்துட்டாங்க, ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் இந்த ட்ரம்ம வாசிக்கிறேன், சோ அதனால இந்த ஜாம்பிஸ் எல்லாம் இந்த பக்கம் வரும், நீங்கெல்லாம் அந்த மக்களை காப்பாத்தா அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்பதான் பார்க்க காட்டுறாங்க, நான் இந்த ட்ரம்ம வாசிக்கிறேன், நான் ஏற்கனவே ஜாம்பி கிட்ட கடி வாங்கிட்டேன்னு சொல்லி கழுத்தை காட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு செம கடுப்பு, இன்னும் எத்தனை பேர் தான் நம்ம இழக்க போறோமோன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம நம்ம பார்க்க தான் ட்ரம்ம வாசிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் அரண்மனையை விட்டு வெளியே போயிடுறாங்க. நைட்டும் ஆயிருது. அந்த டைம்ல எல்லா ஜாம்பிஸும் ட்ரம் சத்தத்தை கேட்டு நம்ம பார்க்க நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்க்கும் வைகோல பத்த வைக்கிறாரு. அந்த டைம்ல தான் இந்த அமைச்சர் அந்த அரண்மனைக்குள்ள வந்துருவான். அவன் என்ன பண்றானா, வந்து அந்த நெருப்பை அணைச்சு விட்டு நம்ம பார்க்கையும் போட்டு தள்ளிடுறான். இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறினால மத்த ஜாம்பிஸ் எல்லாம் அவன் எதுவும் பண்ண மாட்டேங்குது. இப்ப வெளியே வந்த நம்ம ஹீரோவும் மத்தவங்களும், என்ன இன்னும் அரண்மனை எதுவுமே எரியாம இருக்கு, என்னமோ அங்க தப்பா இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ வேற வழியே இல்ல, நான் தான் போயாகணும், பார்க்குக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அரண்மனைக்குள்ள போறான். நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா அந்த அமைச்சர் அந்த அரச மேடையில ராஜா மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இப்ப அந்த அமைச்சருக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கர ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்னு போகும். நம்ம ஹீரோ ஜாம்பிஸ் கூடயும் சண்டை போட்டு அந்த அமைச்சரையும் போட்டு அடிச்சுட்டு இருப்பான். இந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். இப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க வந்து அம்ப நெருப்புல எரிச்சு அரண்மனைக்குள்ள விட அரண்மனையே பத்திக்கிட்டு எரியுது. நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சு அரண்மனைக்கு மேல வந்துருவாரு. இந்த அமைச்சரும் அந்த அரண்மனைக்கு மேல வந்துருவான். இப்ப நம்ம ஹீரோக்கும் அமைச்சருக்கும் பயங்கர ஃபைட்டு, ரெண்டு பேருமே கத்திய வச்சு பயங்கரமா சண்டை போடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த அமைச்சரை நெஞ்சிலேயே குத்தி கீழே எரியற அந்த நெருப்புல தள்ளி விட்டுருவாரு. அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம ஹீரோ அந்த கூரை மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது போன காவலாளிகள் எல்லாருமே எல்லையில இருக்க மத்த வீரர்களையும் மத்த நாட்டு மக்களையும் கூப்பிட்டு வந்துருவாங்க. இப்ப அங்க வந்தவங்க எல்லாருமே மத்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அரசே அரசேன்னு கூப்பிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் எமோஷனல் ஆகி, இது என்னோட நாடு, என்னோட நாட்டு மக்கள், நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஸ்டார்டிங் சீன்ல ஜாம்பி கிட்ட இருந்து நிறைய பேர் தப்பிச்சு ஒன்னா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே இப்ப நிறைய ஜாம்பிஸ் சூழ்ந்துருது. அவங்க எல்லாருமே உயிருக்கு பயந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. போனவங்க யாரையுமே காணமே, இன்னும் வராங்களா, நம்ம உயிர் இப்படியே போயிரும் போல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் தூரத்துல ஒரு சவுண்டு கேக்குது. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ மத்த எல்லா வீரர்களோட சேர்ந்து இந்த மக்களை காப்பாத்த வந்துட்டாரு. இப்ப இவர் தான் இந்த நாட்டோட ரியல் ஹீரோ. நம்ம ஹீரோ தான் கடைசியில உண்மையான அரசன் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாப்ல. சோ எப்படி இருந்தது இந்த படம், இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி வர எல்லா வீடியோஸ்லயும் இந்த மாதிரி மூவி எக்ஸ்பிளேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது மூவி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த மூவியும் கண்டிப்பா அடுத்த வீடியோல இருந்து போட ஆரம்பிக்கலாம்.